கண்ணியத்திற்குரிய காயதே மில்லத்தவர்கள் அவருடைய பிறந்த தின விழா 126வது பிறந்த விழா அவருக்கு புகழ் மாலை சூட்டுகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று அவருக்கு புகழ் மாலை சூட்டி அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது கண்ணியத்திற்குரிய காயதே மில்லத்தவர்கள் 1946 மற்றும் 52களில் அப்போது அரசியல் நிர்ணய சபை அந்த அரசியல் நிர்ணய சபை தேசிய மொழி குறித்து விவாதங்கள் எழுந்தபோது அப்பொழுது ஆணித்தரமாக நம்முடைய கண்ணியத்திற்குரிய காயதே மில்லத்தவர்கள் உறுதியாக எடுத்து சொன்னது மொழியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் தெரியப்பட்ட மொழிகள் இருந்தாலும் நாம் உற்று நோக்க வேண்டியது தொன்று தொட்டு இந்த உலகம் தோன்றிய போது பன்னெடுங்காலமாக ஆண்டாண்டு காலமாக பேசப்படுகின்ற மொழியை நாம் தேசிய மொழியாக எடுத்துக்கொள்வதுதான் சிறப்பு அந்த வகையிலே பார்த்தால் தமிழ் மொழிதான் எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்தது மேன்மையானது பழமையானது என்று ஆணித்தரமாக தன் கருத்தை கணித்துக்குரிய காயதே மில்லத்தவர்கள் எடுத்து வைத்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய இளம் வயதில் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு செம்மல் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவர்கள் சமுதாயத்திலே கல்வியறிவை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு வந்தவர்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கு நியூ காலேஜ் இருக்குது என்று சொன்னாலும் கூட அண்ணல் கணியத்துக்குரிய காயதே மில்லத்தவர்கள் கொண்டு வந்தது தான் அதே போன்று பல்வேறு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் கூட கல்லூரிகளெல்லாம் கொண்டு வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் கல்வியறிவிலே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு புரட்சி கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய தமிழ் மாகாண சபை இருந்தபோது அன்றைக்கு சிறப்பாக சட்டமன்றத்தில் தன்னுடைய கடமையை ஆற்றியவர் எனவேதான் அவருடைய ஒரு சிறப்பினை போற்றுகின்ற வகையில் புகழினை போற்றுகின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு இதயதேவன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணியத்துக்குரிய காயதே மில்லத்தவருடைய நூற்றாண்டு விழா 1991-96ஆம் ஆண்டு வாக்கிலே கலைவன அரங்கில் நடைபெற்ற போது கண்ணியத்துக்குரிய காயதே மில்லத்தவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவை பிறப்பித்தார்கள் அது அரசு விழாவாக அவர்கள் பிறப்பித்த உத்தரவு தான் இன்றைக்கு அரசு விழாவாக இன்றைக்கு அரசு இலட்சினை தாங்கி இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய காயதே மில்லத்தவருடைய பிறந்த தின விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற அரசு சார்பில் என்று சொன்னால் அதற்கு முதல் பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை தான் சாரும் அது மட்டுமல்லாமல் கண்ணியத்துக்குரிய காயதே மில்லத்தவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது ஒரு நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும் என்று இதே கலைவன அரங்கத்திலே அன்றைக்கு வந்து அவர்கள் அறிவித்தார்கள் அன்றைக்கு நான் அம்மாவுடைய அமைச்சரவையிலே அன்றைக்கு அமைச்சராக இருந்து அன்றைக்கு இதையெல்லாம் அம்மா அவர்கள் அறிவித்த போது ஆனந்தப்பட்டவன் நான் எனவே அவருக்கு இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புகழ் மாலை சேர்க்கப்பட்டது நேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பத்திரிகைகள் உங்களை சந்திக்கும் போது ஊடகங்களை சந்திக்கும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அதனால் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து எழுச்சியோடு இன்றைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது எனவே இதை வந்து அது நீங்கள் தான் வந்து அது வந்து அதை வந்து ஊதி ஊதி பெருசாக்குறீங்க ஆனால் அந்த மாதிரி கருத்து வேறுபாடு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனவே ஒரு இயல்பாக வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சந்திப்பதில் என்ன தவறு இருக்குது அவர்கள் இயல்பான சந்திப்பு தான் இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்குண்டு ஒரு விஷயம் இல்லை இல்லை திமுகவை பொறுத்தவரை வந்து நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தபோது குறிப்பாக வந்து குரானுடைய தாக்கம் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தினம் மாண்பும் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் கிட்டத்தட்ட 6000-7000 தான் உச்சக்கட்டம் இருந்தது ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இன்றைக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தினா
முப்பதாயிரம் போயிட்டு கீழே 25,000க்கு இன்றைக்கி வந்துருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏறி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெத் அதிகம் இன்றைக்கி. அதாவது மரணங்கள் வந்து கவலைப்படக்கூடிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது. உதாரணத்துக்கு வந்து கோவை மண்டலத்தில் மட்டும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு வருட காலமாக அம்மாவுடைய ஆட்சியின் போது மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருந்த காலத்தில் இறந்தவருடைய எண்ணிக்கை பார்த்தா ஒரு வருஷத்தில் மொத்தமே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 400 ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் வந்து 400 ஒரு வருஷத்தில் மொத்தமே 400. ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 745 பேர் மேலே இறக்குறாங்க. அப்போது எந்த அளவுக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நீங்கள். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து நேற்று கூட பத்திரிகையில் பார்த்து இன்றைக்கி ஓய்வு பெற்றிருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பூர்ணலிங்கம் தலைமையில் ஒரு கொரோனா கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அதே போல் கொரோனா வந்து கண்காணிக்கிறது, கொரோனாவுடைய நடவடிக்கைகள் வந்து கொரோனா வந்து குழுக்களை வந்து கண்காணிக்கிறதுக்குரிய ஒரு குழுக்கெல்லாம் போட்டுப்பட்டதாக ஊடகங்களில் பார்த்தேன் நான். ஐஏஎஸ் அதிகாரி பூர்ணலிங்கம் எனக்கு வேண்டியவர் தான், ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு அருமையான அதிகாரி, அதே போல் திறமையான அதிகாரி, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி அது இன்றைக்கி போடும்போது என்ன இன்றைக்கி உலகம் சொல்ல வராங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அவங்க கையை மீறிட்டு தானே சொல்லிட்டு சொல்ல வராங்க இன்றைக்கி. அப்போ வந்து அமைச்சர்கள் சரியாக செய்கிறது இல்லையா, முதலமைச்சர் சரியாக செய்கிறது இல்லையா? ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு குழு அப்படி இருக்குனாக்கா அப்போ இவங்க வந்து சரியாக செய்யலைன்றது தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்சி வந்து ஆட்சி நம்புறது கட்டில் இன்றைக்கி வந்து அதிகாரிகள் இன்றைக்கி பூர்ணலிங்கத்தை இன்றைக்கி வந்து இன்றைக்கி திமுக அரசாங்கம் நம்புதுன்றது தான் இன்றைக்கி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. அது மாதிரி உங்கள் கேள்விக்கு வரேன் அது மாதிரி வந்து எப்போதுமே மக்களோடு இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எங்களுடைய கடமைகள் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறோம். திமுகவை பொறுத்தவரையில் வந்து ஒரு 10 பேர் கொடுத்துட்டு விளம்பரம் தேடுற கட்சி நாங்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து உணர்வுபூர்வமாக மக்கள் பெரிய அண்ணா சொன்னது போல் அம்மா சொன்னது போல் மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு ஓடோடி சென்று உதவுகின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரும் அவருடைய அறிவுரையின் பிரிவில் வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே அதற்குரிய கட்டமைப்புகள் அதாவது வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் சரியான திட்டமிடுதல், அதே போன்ற சரியான பாதைக்கு செல்லுதல், சரியான வகையில் வந்து கண்காணித்தல், சரியான வகையில் வந்து கொரோனானுடைய அதை தாக்கத்தை வந்து அறிந்து அதற்கேற்றவர்கள் நடவடிக்கை எடுத்தது அம்மாவுடைய அரசு. குறிப்பாக முதலமைச்சர் பொறுத்தவரை அன்றைக்கு வந்து அண்ணன் எடப்பாடி இருந்த காலத்தில் வந்து அடிக்கடி ஆய்வுக் கூட்டங்கள்லாம் போடப்பட்டு அதன் அடிப்படையில் குழுக்கள் போடப்பட்டது. ஸோ ஒரு இன்றைக்கி சென்னையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி ட்ரேஸ் பண்ணுறது, ஒரு கொரோனா தாக்கம் உடையவர்களை வந்து போய் ட்ரேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அது எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே? ஸோ டெஸ்ட் பண்ணால் ரிப்போர்ட் வரதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகுது. அதன் பிறகு வந்து அவங்க வந்து நேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல் அவர் எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வரும்போது பல பேருக்கு வந்து இந்த தொற்று ஏற்படுற அபாயம் வருது. ஸோ கோவிட் கேர் சென்டர்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ இங்கே சென்னை இடத்துக்குனா பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணுவோம் இன்றைக்கி. முன்கள பணியாளர்கள் வந்து நீங்கள் வந்து என்யூஎல்எம்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபீவர் வந்ததா, சளி இருக்கா, இருமல் இருக்கா, தும்மல் இருக்கா, தலைவலி இருக்கா, காய்ச்சல் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் கேட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே தனியாக லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்கள செக்ரிகேட் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலே காய்ச்சல் முகாம் கொண்டு போயிடுவோம். ஸோ அதனால் வந்து பரவல் வந்து கம்மி பண்ணது கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் இவங்க அந்த மாதிரி அடிப்படையான வேலை, ஒரு மைக்ரோ லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான வேலையை வந்து செய்யாததன் விளைவு. ஆனால் நாங்கள் மைக்ரோ அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுண்ணளவில் வந்து எங்களுடைய பணிகள் இருந்த காரணமாக கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அந்த மைக்ரோ அளவில் வந்து எந்த விதமான கண்ட்ரோல் வந்து பண்ணுறது நடவடிக்கை எடுக்கல, அதனுடைய தாக்கம் என்ன ஆச்சுன்னா பரவிட்டுருக்கு முழுமையாக. இதுதான் வந்து நடக்குது. இல்லை, வாழ்வாதாரம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தை நாம் வந்து
ஊக்கப்படுத்துகின்ற வகையில் கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. இப்போ வந்து என்ன ஆச்சு, இப்போ ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க, ஃபுல் லாக்டவுன் போட்டு லாக்டவுன் மாதிரி இருந்தது. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் பேச்சை மக்களும் கேட்கறதில்ல, அதிகாரிகளும் கேட்கறதில்ல, அதனுடைய விளைவு தான் இது ஏறிட்டே இருக்குது. ஓகே.